தன்னை கொல்ல வந்த கழுகிற்கு மரண பயம் காட்டிய ஆக்டோபஸின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் காண்போம். மீன்கள் கழுகுகளிடம் மாட்டுவது உண்டு. ஆனால் ஆக்டோபஸிடம் கழுகு ஒன்று வசமாக சிக்கிக்கொண்ட வினோத நிகழ்வு கனடா நாட்டில் நடந்துள்ளது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள வான்கூவர் கடற்கரையின் கழிமுக பகுதியில் பல்வேறு உயிரினங்கள் உள்ளன. அங்கு சாலமோன் மீன்களை பிடிக்க சென்ற மீனவர்கள்தான் ஆக்டோபஸிடம் பால்ட் ஈகிள் என்று அறியப்படும் வெண்தலை கழுகு சிக்கித் தவிக்கும் வினோத காட்சியை முதன் முதலாக கண்டுள்ளனர். கடலில் மீன்களை பிடிப்பதைப் போலவே ஆக்டோபஸையும் பிடிக்க அந்த கழுகு முயன்றுள்ளது. ஆனால் ஆக்டோபஸ் தனது கரங்களால் கழுத்தை சுற்றி வளைத்ததால் அதனால் பறக்க முடியவில்லை. கழுகை பறக்க விடாமல் தடுத்த ஆக்டோபஸ் அதை நீருக்குள் இழுத்து கொல்லவும் விரும்பவில்லை. கழுகை விடுவித்தால் தனக்கு ஆபத்து வரும் என்று எண்ணி ஆக்டோபஸ் அந்த கழுகை இறுக பிடித்து கொண்டது. இதனை பார்த்த மீனவர்கள் தாங்கள் வைத்திருந்த ஈட்டியை கொண்டு ஆக்டோபஸின் கைகளில் குத்தி அந்த கழுகை விடுவித்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த இந்த சம்பவத்தின் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த காட்சிகளை பார்த்தவர்கள் ஆக்டோபஸை பாராட்டியும் கழுகின் மீது பரிதாபப்பட்டும் பலவிதமான கருத்துக்களை கூறி வருகின்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.